ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இதை நீங்கள் கேட்டுட்டு அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குழந்தைங்களுடைய படிப்பு வந்து வேஸ்ட் ஆகுது, டியூஷனும் அமுச்சு விட முடியறதில்ல, அதே சமயத்தில் ஸ்கூல் போகாததுனால அவங்க எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க அப்படின்ற ரொம்ப பெரிய வந்து ஒரு ஃபீலிங் வந்து எல்லா பேரண்ட்டோட மனசுலேயுமே இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இனிமேட்டு இந்த சேனலில் வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் உங்களுக்காக நான் அப்லோடு பண்ணுறேன். நீங்களும் இதை பயன்படுத்திக்கிங்க, மற்றவங்களுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நான் திரும்ப கேட்டுக்கிறேன். மற்றவங்களுக்கும் சொல்லுங்க, அவங்களும் பயன்பெறட்டும், இலவசமாக அவங்க பார்க்கறதுக்கு சான்ஸாக இருக்கும். இதில் வந்து என்னென்ன வீடியோஸ் எல்லாம் நான் எஜுகேஷன் போட போகிறேன் அப்படின்னா, தமிழ் ஹேண்ட் ரைட்டிங், இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங், ஹிந்தி ஹேண்ட் ரைட்டிங். உங்களுடைய குழந்தையோட ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரிங்க, நான் போடுற அந்த வீடியோஸ் படி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுங்க, அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சூப்பராக அழகாக இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்ற முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ், இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பாங்க பட் இங்கிலீஷில் பேச தெரியாது. ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் வந்து புரிஞ்சுக்க முடியும், திரும்ப பதில் சொல்ல முடியாது, இந்த மாதிரி நிறைய கான்செப்டில் இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி லெவல் பை லெவலாக பிரித்து பிளேலிஸ்டில் போட்டிருப்பேன், நீங்கள் போய் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கற்றுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போக்கன் தமிழுங்க, இது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தமிழே சரியாக பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கெல்லாம் தெரியவே மாட்டேங்குதுங்க. இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு சுத்தமாக தமிழ் தெரியறதில்ல. இந்த லாக்டவுனை நம்ம பயன்படுத்தி தமிழையும் கற்றுப்போங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போக்கன் ஹிந்திங்க, ஸ்போக்கன் ஹிந்தி வந்து நீங்கள் வந்து எழுதுறது, படிக்கிறது, பேசுறது எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயில் தான் வந்து நான் வீடியோஸாக போட போகிறேன். நீங்கள் இது எல்லாமே நீங்கள் போய் ஒவ்வொன்றா வந்து பிளேலிஸ்டில் இந்த டாப்பிக்கோடு இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுங்க, பேசிக்காக குழந்தைங்களுக்கு உரிய மேக்ஸ் வந்து கற்றுக்கிறது. இன்றைக்கி நிறைய குழந்தைகள் வந்து மேக்ஸில் தான் ரொம்ப வீக்காக போயிடுறாங்க, மேக்ஸுக்கு தான் ரொம்ப பயப்படுறாங்க, மேக்ஸுக்காக தனி டியூஷன் வைக்கிறோம், இருந்தாலும் ப்ரோஜன் எல்லாம் போகுது. அப்போ அடிப்படையை நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அதுக்கான வீடியோஸையும் நான் உங்களுக்காக போட போகிறேங்க, உங்கள் குழந்தைங்களுக்காக. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு மேக்ஸுங்க, பேசிக் மேக்ஸெல்லாம் எனக்கு தெரியுங்க, ஆனால் வேகமாக வந்து மேக்ஸை வந்து நான் போடணும், எனக்கு வந்து டைமே பற்ற மாட்டேங்குது எக்ஸாமுக்கு, மேக்ஸுக்கு மட்டும் டைம் பற்ற மாட்டேங்குது, ஏன்னா இந்த கால்குலேட் பண்ணுறதுனால டைம் பற்ற மாட்டேங்குது அப்படின்ற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு மேக்ஸு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதன் பயிர் டிஎன்பிஎல் எக்ஸாம் இந்த மாதிரி அதர் எக்ஸாம் எழுதுகிறவங்க, பேங்க்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அபாகஸ் எஜுகேஷன், ஃபஸ்ட்டு அபாகஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய ரெண்டு மூளையுமே ஆக்டிவேட் பண்ணக்கூடியது தான் இந்த அபாகஸ். இது வந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு 100% வந்து இது ரிசல்ட் கொடுக்கும். இதையும் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரம் போகிறேங்க, கிட்டு நீங்கள் வெளியில் வாங்கிக்கலாம். அடுத்ததாக இது கிளாஸஸ் எல்லாம் நான் வந்து எடுக்க போகிறேங்க. இது வந்து பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் ஹெட்லைனில் நான் வந்து பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருப்பேன், அதில் போய் செக் பண்ணி நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், 100% பண்ணுவேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் சென்டர் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன், நான் 10 வருஷத்துக்கு மேலே டியூஷன் சென்டர் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கனால தான் நான் உங்களால் இதெல்லாம் கரெக்டாக வந்து சொல்லிக் கொடுக்க முடியுது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், மற்ற குழந்தைங்களும் இதனால் பயன்பெறட்டும். இன்றைக்கி வந்து கல்வி இருந்தால் மட்டும்தாங்க ஒருத்தர் லைஃப்பில் வந்து ஜெயிக்க முடியும். நம்ம நினைக்கிறோம் வந்து நம்ம அனுபவ அறிவு இருந்தால் போதும் அப்படின்னு, அனுபவ அறிவு இருந்தாலுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எஜுகேஷன். எஜுகேஷனும் அனுபவம் அறிவும் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து வெல்றதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் இந்த படிப்பை மற்ற குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் கூட பெரியவங்க கூட இதை கற்றுக்கலாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னாலும் பிரசன்னம் கேட்கணும்னா, அதாவது சாமி கேட்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை
அனுப்பி வைங்க, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு, இனிமேட்டு என்ன நடக்க போகுது, அந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்வது, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற விஷயம் அனைத்துமே வந்து உங்களுக்கு சொல்லப்படுங்க. மறக்காமல் மெயில் ஐடிக்கு உங்கள் மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மி நரசிம்மரை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது லக்ஷ்மியும் நரசிம்மர் ரெண்டு தெய்வமும் ஒரு சேர நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த எதிர்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த தொழிலில் நிறைய எதிர்ப்புகள் இருந்திருக்கலாம், தடைகள் இருந்திருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கலாம், அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கும். அதுவே வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் யாராவது ஒருத்தர் வந்து அந்த வாழ்க்கைக்கு குறுக்க நின்று தடுத்துக்கிட்டே இருக்காங்க, உங்களை நிம்மதியை வாழ விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரி கனவு கண்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்புகள் எல்லாம் குறைஞ்சிடும். அவங்க வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிடுவாங்க, அல்லது அவங்களே வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து செய்யணும் நினச்ச செயலுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்த எதிர்ப்புகள், உங்களுக்கு வந்து ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு எதிராக ஒருத்தவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால உங்களுக்கு சில லாஸ்களும் ஆயிட்ருக்கு, அந்த மாதிரி நீங்க கனவு கண்டுட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடங்கிடுவாங்க, அவங்களே வந்து உங்களுடைய பிஸ்னஸ்லேருந்து விலகிடுவாங்க, இல்லை அந்த பிஸ்னஸவே அவங்க விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலிமா உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல முறையில் வந்து நடைபெறும். உங்களுக்கு அக்கம் பக்கத்து வீட்டாரோட வந்து மனஸ்தாபங்கள் வந்து ஏதாவது ஏற்பட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அமைதியாக ஆரம்பிச்சிருவாங்க, தேவையில்லாத பேசுறத வந்து கட் பண்ணிடுவாங்க, அது நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து இருக்கும். இந்த கனவு கண்ட இந்த மாதிரியான அர்த்தங்கள் தாங்க இதுக்கு. அதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு எதுவும் கனவுகள் வந்திருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, அதனுடைய பதிலை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி